நேற்று தான் பிள்ளையார் சொல்லி போட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட காம்படிஷன் பண்ணி 9 மாதம் பிடிச்ச டிஷ் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ்லேயே அதுதான். சாப்பிட்லாமா இல்லை ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சாப்பிட்லாமா? நான் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன் ஓட்ஸ் எக் பிரெட் ஆம்லெட். ஸோ அதை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் காம்படிஷன் பண்ணி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த சத்தம்தான் செம்மையாக இருக்குல்ல நம்ம ஜிம்மில். கிட்டத்தட்ட காம்படிஷன் பண்ணி 9 மாதம் ஆயிடுச்சு. சில பல பிரச்சனைகள், ஃபேமிலிஸ், குழந்தைங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதே டைம் இல்லாமல் சில பல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஜிம் இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், கார் பார்க்கிங் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் நான் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஜிம்மை பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லாதனால அதுக்கு ஒரு ஆள் போட்டு அதை பார்த்துக்கிற அளவு நம்மளுக்கு அதில் இன்கம் வருமானு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுவேன். ஒரு சீக்கிரத்தில் உங்களுக்கே அது தெரியும், நம்மளால் முடியாது என்ன இருக்குது, கண்டிப்பாக முடிச்சு காட்டலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சரி இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் டு த ஃபார்ம் வரலான்னு ஸ்டார்ட் பண்ணிங்க. பேக் டு த ஃபார்ம்னா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற வெயிட்டை கொஞ்சம் நேச்சுரலாக, எந்த ஒரு மெடிசன்ஸோ டேப்லெட்ஸோ ப்ரோட்டீன்ஸோ இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ப்ரீ ஒர்க் அவுட்ஸு இல்லை வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணலாம், ஃபேட் மட்டும் பாடியிலேருந்து கம்மி பண்ணலாம் சொல்லி நேற்று தான் பிள்ளையார் சொல்லி போட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா புதன்கிழமை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை. நேற்று ஒரு பிரெட் ஆம்லெட்டு ஓட்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டிஷ் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் பார்த்திங்கன்னா ஓட்ஸ்லேயே அது தான். எவ்வளோ கொடுத்தாலும் அது சாப்பிட்டுருக்கலாம், ஒரு சூப்பராக இருக்கும் அது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோடய அருமை, செம்மையாக இருக்கும். காலையில் அது சாப்பிட்டாலே போதும். அதை நீங்கள் எப்போ சாப்பிட்லாம்னு நிறைய பேர் டவுட் வரும், ஒர்க் அவுட் முன்னாடி சாப்பிட்லாமா இல்லை ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சாப்பிட்லாமா? நான் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஒர்க் அவுட் முன்னாடி சாப்பிட்லாம், வெயிட் கெயின் பண்ணுற பசங்க ஒர்க் அவுட் முன்னாடி நம்ம ஒரு மீல் சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ற ஃபுட்டுன்னெலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி எடுத்து நம்ம சமைக்கிற முறை மட்டும்தான் வேறு. சிக்கன் கூட எடுப்பாங்க, முட்டை கூட எடுப்பாங்க, சில பேர் கேரட் எடுப்பாங்க. நம்ம உடம்புக்கு எது செட் ஆகும், உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும். எனக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஒர்க் அவுட் மாதிரி செட் ஆகாது, எனக்கு ஒரு மாதிரியாக ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு சில நேரத்தில் பீஃப் செட் ஆகும். ஸோ நம்மளோட கோல் என்ன, ஃபிட்னஸாக பாடி பில்டிங்காக அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டயட்டை நீங்கள் கொண்டு போங்க. ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் எடுத்த மார்னிங் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எக் பிரெட் ஆம்லெட்டு. ஸோ அதை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் லஞ்ச் போடுறேன், அதுக்கப்புறம் டின்னர் போடுறேன், ஒவ்வொன்றா. ஏன்னா ஒன்றுமே ஃபுல்லாக மொத்தமாக நம்ம போட தேவையில்ல. அதில் என்ன ஹைலைட்டுனா, நேற்று ஸ்டார்ட் பண்ணால் மதியானமே ஒரு ஃபோன் வந்துச்சு, தம்பி எங்கேப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. யார்கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு ஃபுல்லாகவே மிஷின் செஞ்சு கொடுத்த நம்ம டீம் தான் எஸ்எஸ்ல பிரியாணி சாப்பிட்டு போவாச்சு. சரி ஓகே சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு கொஞ்சமாக பிரியாணி, ஒரு பிரியாணி வாங்கி அங்கே நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லாமல் ஒரு பிரியாணி வாங்கிட்டு 3 பேர் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அங்கே கேஎஃப்சி சிக்கன் மாதிரி நம்ம எஸ்எஸ்ல இருந்தது, அதை அப்படியே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி பங்கிட்டு சாப்பிட்டாச்சு. சரி அப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கோதுமை தோசை ப்ளஸ் நான் காலையிலே சிக்கன்லாம் வாங்கி வச்சுட்டேன், சிக்கன் முட்டைலாம். அண்ணன் மத்தியானம் பிரியாணி வாங்கி கொடுத்ததுனால அதை அப்படியே நைட்டுக்கு டின்னராக மாற்றிக்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டாச்சு. சரி பேக் டு த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாகவே ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது வேலைக்கிழமையாக இருக்கும், நேற்று நடந்த விஷயம் தான் இன்றைக்கி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஓவராலாக நேற்று ஒரு சம்பவம் ஒன்று வேறு ஆயிடுச்சு நைட்டு, பசங்களுக்குள்ள சில பல நடந்தது வாக்குவாதங்கள். ஜிம்முனாலே தெரியும் சில பசங்க தம்பிள்ஸ்க்கு சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அதை கூடிய சீக்கிரம் அந்த ஃபுட்டேஜ் எதனா கிடைச்சி நான் அப்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அதன் பிறகு அந்த டிஷ் மார்னிங் நான் சொன்னல அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா வழக்கமாக சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சி யூ, டேக் கேர். மறக்காமல் இப்போ வீடியோக்குள்ளே நான் அதை எப்படி செஞ்சுருக்கேன்னு வீடியோ எடுத்திருக்கேன், அதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பாய். ஒரு சூப்பரான ஓட்ஸ் ஆம்லெட் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஃபுல்லி ஹை ப்ரோட்டீன். சாப்பிட சுட சுட செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். இதோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்க்ரீடியன்ட்லாம் பாருங்க, கேரட்டு, கோஸு, லைட்டாக பச்சை மிளகா, பீன்ஸு, அப்புறம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த ஓட்ஸு. நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஓட்ஸ் எடுத்து போட்டு போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம ஓட்ஸை குக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பெப்பர், அப்புறம் வந்து ஆனியன், அப்புறம் முக்கியமான விஷயம் ரெண்டு முட்டை ஒயிட். ஓகேங்களா, எல்லோ வேணால் நீங்கள் எல்லோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒல்லியாக இருக்க பசங்க சாப்பிட்ணும், நீங்கள் எல்லோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இல்லை நான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே மூணு நாலு முட்டை தான் சாப்பிட்றேன்னா இது தாராளமாக எல்லோட சாப்பிட்டுப்போ. சில பேர் பத்து முட்டை எடுப்பாங்க, அவங்க வந்து ஒரு ரெண்டு எல்லோ எடுத்தால் போதும். ஸோ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஆயில் போட்டுக்கிட்டோம், கோகோனட் ஆயிலு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு ஊற்றுற மாதிரி தான். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து நல்லா அடை மாதிரி அதில் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ண பிறகு நம்ம திருப்பி போடுவோம். அப்புறம் திருப்பி போட்டு எடுத்து பேட்டில் போட்டு நம்ம வாயில் போட்டுப்போம். எப்படி ரைமிங் செம்மையாக இருக்குங்களா? ஸோ இப்போ எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நானே நின்று குக் பண்ணி காட்டுறேன். எங்களோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற அளவு தான் இடம் இருக்குது, ரெண்டு பேர் நின்றுட்டே சமைக்கிற அளவு இடம் கிடையாது. ஏன்னா சின்ன இடம் தான், ஜிம்மில் இருக்க கிச்சன் தான் மக்கள். இது நல்லா கிச்சு 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 கிச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். நாலு நாலே நாள் தான் இருக்குது லவ் பேர்ட்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்ஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டேன், செம்மையாக இருந்தது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.